நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே அவர்கள் நினைத்ததை அடைகிறார்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரித்துக்கொண்டே கடந்து செல்லுங்கள், எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையில். எதுவும் சுலபமில்லைதான், ஆனால் எல்லாமே சாத்தியமாகக்கூடியதுதான். தன்னம்பிக்கையும் உழைப்பும் உன்னோடு இருந்தால் நிறைய நட்சத்திரங்களை பார்த்து ரசிப்பதற்கு நிறைய இருட்டை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். வாழ்வில் நீ எதிர்பாராத மகிழ்ச்சியை அடைவதற்கு சில துன்பங்களை எதிர்கொண்டுத்தான் ஆக வேண்டும். மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் தவறான வழியில் செல்வதில்லை. நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். இன்று நீ அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் உனக்கு நிரந்தரம் இல்லை, ஆனால் நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது. இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். பார்க்க கண்களை கொடுத்த இறைவன் பார்க்காமல் இருக்க இமைகளை கொடுத்திருக்கிறான். இரண்டையும் சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த அறிவாளி. வாழ்க்கையும் ஒரு வகை கனவுதான். உண்மை தெரிவதற்குள் உன்னை ரசித்துக்கொள். நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் தெளிவாக இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்திவிட முடியாது. சாதிக்க முடியாத இலக்கை வாழ்க்கை கொடுக்கும் போது அழிக்கவே முடியாத தடயத்தை அந்த வாழ்க்கையில் பதிய வைத்துவிட்டு செல்வதுதான் நாம் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு சென்றதற்கான அடையாளம். ஒவ்வொரு விடியலும் உனக்காக இல்லை என்றாலும் விடியலுக்கான ஏதோ ஒன்றை உனக்காக தந்துவிட்டுதான் செல்கிறது. தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை. துணிவும் முயற்சியும் தான் தன்னம்பிக்கையின் உச்சகட்டம், வெற்றியின் முதற்படி. தோல்விகள் இல்லாமல் வெற்றியை அடைய முடியாது. தோல்வி என்றும் வீரனுக்கு அழகுதான். துவண்டு போகாமல் முயற்சியை கைவிடாமல் சாதித்து காட்டு. இழந்த காலத்தை மறுபடியும் அடைய முடியாது. எதிர்காலம் என்னவென்று நம்மால் யூகிக்க முடியாது. கையில் இருப்பது நிகழ்காலம் மட்டுமே. அதை உன் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொண்டு முன்னேறி செல். நம் வாழ்க்கை மிகவும் சவால்கள் நிறைந்தது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கடைசி வரை உனக்கு துணையாக வரும் ஒரே உறவு நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே. பாதைகள் மட்டுமே என்றும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. பயணிப்பவரின் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கின்றன. தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல, அவமானமும் அல்ல. தோல்வி என்பது அனுபவம். தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கம், அவமானம். எனக்கு தேவையான அனைத்தையும் நானே பெற்றுக்கொள்வேன் என்று நினைப்பவர்கள்தான் உறுதியான வெற்றி பெறுகிறார்கள். பயத்தின் முடிவில்தான் துணிச்சல் பிறக்கும். கஷ்டம்தான் இஷ்டப்பட்டதை அடைய வழிவகுக்கும். எதிரியை கண்டு அஞ்சாதே. 100 நண்பர்கள் தரும் ஊக்கத்தை விட நாம் வளர ஒரே ஒரு எதிரி தரும் ஊக்கம் மிகச்சிறந்தது. நீ உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றவர்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட பலமானதாக இருக்க வேண்டும். உன்னால் முடியும் என்று ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் மட்டும் பழகு. அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேறி செல்ல உதவுவார்கள். நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே ஒரு பாதைதான். வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்துப்பார். நீ உறுதியாக வெற்றி பெறுவாய். இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று இருக்கிற மனிதனிடம் நீ சவால் விடாதே. பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கிறாய் என்று. பிறரின் பாராட்டுக்கும் பழி சொல்லுக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியங்கள் எதையும் செய்ய முடியாது. நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். அவனை வீழ்த்துவதும் கடினம். இந்த உலகின் வரலாறு என்பது தங்களை தாங்களே நம்பிய ஒரு சில மனிதர்களின் வரலாறு தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. இந்த உலகத்தையே தாங்கும் பூமியே உன் காலடியில்தான். நாம் குழப்ப நிலையில் இருக்கும்போது கையளவு பிரச்சனையும் கடலளவு போல் தெரியும். நாம் தெளிவு நிலையில் இருக்கும்போது கடலளவு பிரச்சனையும் கையளவு போல் தெரியும். எப்போதும் தெளிவாயிருங்கள். வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது, அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும். உழைப்பும் நேர்மையும் உன்னோடு இருக்கும் வரை உன்னை ஒருவராலும் வீழ்த்திவிட முடியாது. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் பொய். நீ சரியில்லை என்பதுதான் மெய். உன் நேரத்தை சரியானதாக மாற்றிக்கொள். வெற்றி உனதே.